இதுக்கு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றீங்க? சும்மா அம்மாக்காக ஒரு பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதானே? அதுக்குன்னு எல்லா பொண்ணையும் நானே ரிஜெக்ட் பண்ணல, என்னையும் ரெண்டு பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு பொண்ணு இருக்கா பாரு, செம்ம ரிஜெக்ட். சாப்பாடு பிடிக்கலையா? இல்லை, நல்லா தான் இருக்கு. ஏன் இல்லை? ரொம்ப நேரமாக அப்படியே வச்சுட்டு இருக்கீங்களா தான் கேட்டேன். இல்லை, இதோ சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். சொல்றா, வந்துட்டியா? உள்ளதா இருக்கவா. யாரு? என் ஃப்ரெண்டு ஜேபிலேருந்து வந்திருக்கான், என் வீட்டில் தான் தங்க போகிறான். அதான் சாவி எடுக்கணும். சுபா, என்னை பற்றி நானும் எதுவுமே சொல்லலை, நீங்களும் கேட்க மாட்டீங்க. எனிதிங் ராங்? சரி, நான் ஃப்ரெங்காகவே சொல்லிடுறேன் ஜி, நம்ம ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகாது. ஏன்? வேண்டா ஜி, விட்டுடலாம். உங்களுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படும். பரவாயில்ல, சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் சூப்பர் இருக்கீங்க. எது அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? பாருங்க ஜி, நீங்கள் சூப்பர் இருக்கீங்களா? உங்க மேல நிறைய பொண்ணுங்க ஆசைப்படுவாங்களா? நல்ல பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் மனசு மாதிரி இந்த பொண்ணுங்களை ஏதாவது கூட குருகுரு வந்துட்டீங்க. அதான் நீங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல கிளம்புறேன். தினவன், ஒரு ஹெல், தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் அருண் நம்பர் கிடைக்குமா? இப்போ எதுக்கு அவன் நம்பர்? அவர் நல்லா கருப்பாக நெருப்பாக பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, அதான் பேசி பழகலாம்னு.